ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா FZS V4 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட லுக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வுடு ஷேப்பில் வருது. இந்த ஹெட்லைட் டிசைன் அப்டேட் மட்டும் இல்லாமல் வண்டியோட ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு யமஹா சைட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓபிடி சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. E20 ஃபியூயல் வந்து அக்செப்ட் பண்ணுது. சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடு லுக் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எம்டி லுக்கில் இருக்கும். டைல் லேம்ப் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் சின்னதாக ஒரு எம்டி லுக்கில் இருக்கும். முக்கியமாக இந்த வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை நமக்கு அருமனை ஆலிவர் மோட்டார்ஸ் தான் தந்திருக்காங்க. இது அங்கே அவைலபிளாகவே இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜின் சைட் பார்த்திங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் யார்கூல் 2-வால்வ் இன்ஜின் வந்துருக்கு. இந்த வண்டியோட பவர் பார்த்திங்கன்னா 12.4 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் டார்க் பார்த்திங்கன்னா 13.3 நியூட்ரோமீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு டிஸ்க் வந்து 282mm, பேக்கு வந்து 220mm கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷனும் பேக்கில் மோனோ சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்டாகவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165mm கொடுத்துருக்காங்க. ஹீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 1330mm கொடுத்துருக்காங்க. யூடர்ன் போடுறதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தா 45-50 கம்பெனி சைட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வண்டியோட அப்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.